ஊரில் இருக்க எல்லா டீம்கிட்டையும் அடிவாங்க. சன்ரைசர்ஸ்கிட்ட அநியாயத்துக்கும் அடிபட்டுருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா ஜம்முன்னு போய் மூணாவது இடத்துல உட்காந்துருக்கலாம். ஆனால் 7 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்று இன்னும் 6வது இடத்துலேயே இருக்காங்க. 9 மேட்சில் 8 தோற்று 8வது இடத்துல உட்காந்துருந்த சன்ரைசர்ஸ் டீம் அதிரடியாக சில முடிவுகள் எடுத்தாங்க. சன்ரைசர்ஸ் டீமோட லெஜண்ட் டேவிட் வார்னரை இப்போ பெர்மனண்ட்டாக உட்கார வச்சுருக்காங்க. 2014 அந்த டீமில் சேர்ந்த வார்னர் ஆடின ஒவ்வொரு வருஷமும் 500+ ரன் எடுத்திருக்காரு. ஐபிஎல் வரலாற்றிலே அதிகபட்சமாக 3 ஆரஞ்சு கேப் வாங்கியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக அதிக ரன் எடுத்த ஃபாரினர்ன்ற ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த சீசனில் அவரோட ஃபார்ம் படுமோசம். ஆடின 8 மேட்சில் வெறும் 195 ரன் தான் எடுத்திருந்தார். முன்னாடி கேப்டன் பதவியிலிருந்து தூக்குனவங்க இன்றைக்கி டீம்லேருந்தே எடுத்துட்டாங்க. அவருக்கு பதிலாக ஜேசன் ராய் உள்ளே வந்தார். சொதப்பல் ஆட்டம் ஆடிட்டு இருந்த சீனியர் பிளேயர்ஸ் மணிஷ் பாண்டே கேதர் ஜாதவையும் தூக்கிடுச்சு எஸ்ஆர்ஹெச். டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் பண்ணாங்க. திரும்ப வந்த எவின் லூயிஸோட ஜெய்சோல் இறங்கினார். முதல் ஓவரில் 11 ரன் அடிக்க நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 2வது ஓவர் போட வந்த பூவி முதல் பால்லையே லூயிஸை வெளியே அனுப்பினார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவர் மெய்டன் வேறு. இந்த செகண்ட் ஹாஃபில் நல்லா ஆடிக்கிட்டு இருக்க ஜெய்ஷ்வால் இந்த மேட்ச்லேயும் சூப்பராக விளாண்டார். சந்தீப் சர்மா, பூவி, ரஷீத்னு எல்லா ஓவர்லேயும் பவுண்டரி அடித்தார். அந்த பக்கம் சாம்சன் நிதானமாக ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க டீமோட ஸ்கோர் பொறுமையாக கூடுச்சு. 36 ரன் அடிச்சிருந்த ஜெய்ஷ்வால் சந்தீப் சர்மா ஓவரில் போல்டாகி பெவிலியன் போனார். அடுத்து வந்த லிவிங்ஸ்டனை அப்படியே வெளியே அனுப்பிச்சு வச்சார் ரஷீத்கான். 2 விக்கெட் அடுத்தடுத்து போனாலும் சாம்சன் ஒரு நல்ல இன்னிங்ஸ் பில்ட் பண்ணார். 14 ஓவர் முடிஞ்சப்போ ஸ்கோர் 102-3. 15வது ஓவர் போட வந்தார் ரஷீத். இந்த ஓவரும் ரன் வராதேன்னு நினச்சப்ப தான் டாப் கியருக்கு போக ஆரம்பித்தார் சாம்சன். அந்த ஓவரோட முதல் பால்லையே 6, அடுத்து ஒவ்வொரு பால்லையும் சிங்கிள்னு டேஞ்சர் ஓவர்லேயே 11 ரன் வந்துடுச்சு. அதே ஃப்ளோவில் அடுத்து சித்தார்த் கோல் போட்ட ஓவரை பிரித்து மேய்ஞ்சார் சஞ்சு. ஒரு 4, 2, 6, 2, 2 20 ரன், அடுத்தடுத்து 2 50 வேறு அடிச்சிருக்காரு. அப்புறம் புவி ஓவரில் ஒரு பவுண்ட்ரி, ஹோல்டர் ஓவரில் ஒரு பவுண்ட்ரின்னு போய்கிட்டே இருந்துச்சு. 57 பாலில் 82 ரன் அடித்து கடைசி ஓவரில் அவுட் ஆனார் சாம்சன். இப்போது ஆரஞ்சு கேப் அவருக்கு இல்லை. முதல்ல பயங்கரமாக ரன் கொடுத்துட்டு இருந்த சித்தார்த் கவுல் கடைசி ஓவரில் வெறும் 4 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். கடைசியில் 164 ரன் எடுத்துச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து உனத்கட் வேற பந்து போட வந்தார். முதல் ஓவரில் 8 ரன் தான் கொடுத்தார். ஆனால் அவரோட அடுத்த ஓவரில் ஒரு 6ம் ஒரு 4ம் அடித்தார் விக்கெட் கீப்பர் சஹா. முஸ்தாஃபிசூர் போட்ட 4வது ஓவரில் 2 பவுண்ட்ரி அடித்து அவரோட இன்னிங்ஸ் ஆரம்பித்தார் ஜேசன் ராய். மோரிஸ் வீசன் 5வது ஓவரில் பவுண்ட்ரி கவுண்ட் 3 ஆச்சு. 5 ஓவர்லேயும் 57 ரன் அடித்தது எஸ்ஆர்ஹெச். இதைத்தான் இத்தனை நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பவர் பிளேயோட கடைசி ஓவரில் திடீர்னு மகிப்பால் லோங்கோருக்கு ஓவர் கொடுத்தாரு சாம்சன். முதல் பாலையே இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ணி ஸ்டம்பிங் ஆனார் சஹா. ஒன்டன் வந்த வில்லியம்சன் முதல் பால்லே பவுண்ட்ரி அடித்து இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணார். அடுத்து லோம்ரோர் திவேத்தியா மாற்றி ஓவர் போட ரன் ரேட் லைட்டாக குறைஞ்சிது. 10 ஓவர் 2ல 90 ரன் எடுத்துருந்துச்சு சன்ரைசர்ஸ். அடுத்து 10 ஓவரில் 75 ரன் வேணும். சரி, ஓரளவு சான்ஸ் இருக்குன்னு ராஜஸ்தான் பிளேயர்ஸ் நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க. 11வது ஓவரில் அந்த நம்பிக்கை உடைச்சார் ஜேசன் ராய். ஒரு 6ம் 3 பவுண்ட்ரி அடிக்க திவேத்தியா 2 வைடு வேற போட்டு கொடுக்க அந்த ஓவரில் 21 ரன் வந்துச்சு. 11 ஓவர் முடிவில் 1 விக்கெட்டுக்கு 111 ரன்னு ஸ்கோர் போர்டில் எல்லாமே 1-1 பார்க்கவே நல்லா இருந்துச்சு. வார்னருக்கு பதிலாக அந்த முதல் மேட்ச்லேயே ஹாஃப் செஞ்சுரி அடித்து அமர்களை படுத்திட்டார் ஜேசன் ராய். ஆனால் அடுத்த ஓவர்லேயே அவர் அவுட். சக்காரி அலெக்சைடு போட்ட பால ஒரு டைப்பாக பின்னாடி அடிக்க ட்ரை பண்ண பந்து லைட்டாக உரசிட்டு போய் சாம்சன் கையில் விழுந்துருச்சு அவுட். இப்போ சன்ரைசர்ஸ் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர் தான் கண்ணாடி மாதிரி ஆச்சு. வில்லியம்சன் அவுட் ஆனால் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதனால் ரொம்ப கவனமாக ஆடினார் வில்லி. ராய்க்கு அப்புறம் வந்த பிரியம் கார் ஃபேஸ் பண்ண முதல் பால்லேயே அவுட் ஆனார். ஆனால் அடுத்து வந்த அபிஷேக் சர்மா ரொம்ப சென்சிபிளாக விளையாடினார். ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணி டார்கெட்டை நெருங்கினாங்க. முஸ்தாஃபிசூர் வீசின 19வது ஓவரில் அடுத்தடுத்து 2 பவுண்ட்ரி அடித்து மேட்சை முடித்து வச்சார் கேப்டன் வில்லியம்சன். அதோட ஹாஃப் செஞ்சுரியும் அடிச்சிட்டார். ஒரு வழியாக இந்த சீசனில் அவங்களோட 2வது மேட்சை ஜெயிச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ். முதல் மேட்ச்லேயே சூப்பர் ஆடின ஜேசன் ராய் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கிட்டார். ஆக இப்போ சன்ரைசர்ஸ் ஸ்பாய்லர் ரோலை பக்காவாக பண்ண போகிறாங்க.